சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சைக்கோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடிப்பில், இளையராஜா அவரோட இசையில், மிஸ்கின் அவரோட டைரக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. மாஸ்டர் பீஸ், சூப்பராக இருக்கும். சூப்பர் படம், சூப்பர் படம். இளையராஜா மியூசிக்கு, மிஸ்கின் ஸ்டைலு, கேமரா ஆங்கிள் குப்பை மாதிரி இருக்கு. பயமா இருக்கு, நான் சூப்பரா எடுத்துருக்க. பயமா பயமா இருக்கு பாக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான மெசேஜ். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு பாக்கலாம். படம் நல்ல டீடைல்டு ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. மிஸ்கின் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. மிஸ்கின் டைரக்ஷன் படம் சூப்பரா இருந்துச்சுன்னா, உங்க கேரக்டர் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு பாக்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. மிஸ்கின் அவரோட ஸ்டைல பண்ணிருக்காரு படம், சூப்பரா இருக்கு பாக்கலாம். பட் நிறைய லாஜிக்ஸ் தான் மிஸ் ஆகுது படத்தில். கதை நல்லா இருக்கலாம், படம் சாமியார் நல்லா இருந்துச்சு. ஒரு ரா சைக்கோ மூவி இல்லை, அது மிஸ்கினோட இதுதான், கொஞ்சம் சைக்கோ மாதிரி அவர் தான் எடுத்துக்கிறார் படம். வேறும் பிஜிஎம் சூப்பராக இருக்குது, ஆஸ் யூஷுவல் த்ரில்லர் தான். கம்பேக் தலை உதயநிதி கம்பேக், அட்டகாசமாக இது. அவர் சரியாக ஒரு நாலஞ்சு படம் இல்லை, இந்த படம் கரெக்டாக மிஷ்கின்காக பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸ்க்ரீன் பிளே, அந்த எல்லா ஸ்டைலையும் இருக்க டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த த்ரில்லர் அப்படியே இருக்கா, மெயின்டைன் ஆகுதா வந்த பிறகு? யா, இன்னும் அந்த ஃபீல் இருக்கும். அந்த த்ரில்லர், அந்த பிஜிஎம் எல்லாமே வந்து, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆ நல்லா ராஜேஸ்வரம் பயங்கர மாதிரி இருக்கும். ராஜேசன் படத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஜி ஆஸ்கர்க்கே நாமினேட் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது படத்தில். வக்கின் ஃபீனிக்ஸை தூக்கி சாப்பிட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் சைக்கோ த்ரில்லர் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். ஆஃப்டர் ராட்சசன் இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக அந்த ஜோனருக்கு இருக்கு. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், மிஸ்கின் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஸோ அதே மாதிரி நல்ல படம். மிஸ்கின் தான் விளையாண்டுருக்காரு, அவர் மட்டும்தான். வெளியே வந்த பிறகு அந்த பயம் கொஞ்சம் ராவாக தான் இருக்குது, ரொம்பவே ராவாக இருக்குது. பட் மிஸ்கின் செமையாக பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது சார். சினிமாவே ஒரு கற்பனை தான். மிஸ்கின் சார் எப்பவும் போல் அவர் அந்த புக்கெலாம் நிறையா படிக்கிறாருல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அவரோட கற்பனை. கொஞ்சம் இதயம் பலகீனமானவருங்க பார்க்க வேண்டாம். சைக்கோத்தனமான ஃபிலிம் மேக்கர் ப்ரோ மிஸ்கின், அவர் படம் தான் பார்க்கணும். ராட்சசன் தான கமர்ஷியல் படம்லாம், அதெல்லாம் ஒரு இதாக த்ரில்லராக கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் படம் இல்லை. இந்த ஓனாய் மாட்டுக்குட்டியும் மஞ்சாதே இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும் ப்ரோ. இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணும் ப்ரோ. மிஸ்கின் ஹேட்ஸ் ஆஃப். மிஷ்கின்குள்ளே இருந்த ஒரு குழந்தைய பிடிச்சிருந்துச்சு. உதயநிதி சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஒரு மனிதனுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு இது ஒரு கரியர் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. பிஜிஎம் கண்டியாவது பார்க்கணும். எடுத்துருக்காங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, நல்ல த்ரில்லரை கரெக்சி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சைக்கோ படம் எப்படி இருக்கணும், நம்ம ஹாலிவுட் படம்லாம் கம்பேர் பண்ணணும். நார்மலாக ஒரு சைக்கோ படம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். படம் நல்லாயிருக்கு ப்ரோ. மிஸ்கின் படம்லாம் சூப்பராக தான் இருந்தது. மியூசிக்கும் ஆசமாக இருந்தது. இல்லை சைக்கோ இல்லை, சைக்கோ பார்க்கலாம். மிஸ்கின் படம் தான் அது, உதயநிதி படம்லாம் கிடையாது. மிஸ்கின் சார் படம் தான் அது. சைக்கோ படம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சைக்கோ படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா விகடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.